டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பக்கம் பண்ணால் கரண்ட் அஃபேர்ஸுடைய முக்கியத்துவத்தை பற்றி படிக்க வரும். நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக இருக்கட்டும், குரூப் டூவாக இருக்கட்டும், குரூப் ஒன்னாக இருக்கட்டும், நமக்கு மொத்தம் 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டில் ஒரு யூனிட் என்ன கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது நம்ம ஒரு மெட்டீரியல் படிக்கிறதோ அல்லது ஒரு பிடிஎஃப் எடுத்து படிக்கிறது அல்லது ஏதோ ஒன்று படிக்கிறது வந்து கண்டிப்பாக அது வந்து நமக்கு இப்போ ஃபுல்ஃபில் ஆகாது. நமக்கு நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் நாளாக முதல்ல பேப்பர் படிக்கும்போது 24 மணி நேரமே காணாது, அவன் நேரம் பேப்பர் கையில் வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத நியூஸ் எல்லாம் படிச்சுட்ருப்போம். பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் படிப்போம், பிஜேபி நியூஸ் படிப்போம், காங்கிரஸ் நியூஸ் படிப்போம், டிஎம்கே ஏடிஎம்கே, அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்போ நமக்கு தேவையான நியூஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்கான். நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆஸ் பர் சிலபஸ் படி படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 20 to 30 மினிட்ஸ் போதும். ஏன்னா எல்லா நாளும் கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் பேப்பரில் நியூஸ் இருக்குன்னு நமக்கு வருங்கிறது கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டேஷனில் அப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அழுத்தம் கொடுக்காங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு 3 வருஷமாக படிச்சுட்ருக்காங்க, ஏங்கிற ஒரு பையன், பிங்கிற பையன் நேரத்தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் பேப்பர் ரெண்டு பேருக்குமே புதுசு தான். மற்றபடி சப்ஜெக்ட் எல்லாமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து அதிகமாக படிச்சிருப்பான். அப்போ கரண்ட் அஃபேர்ஸுடைய அழுத்தம் உள்ளே வர்றதே அதுக்கு அக்கறை தான், அதுக்காண்டி தான் கொண்டு வர்றாங்க. அதான் நியூ புதுசாக படிக்கணும்னு ஈக்குவல் பண்ணுறது தான் கொண்டு வர்றாங்க. டெய்லி படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு வாரம் சேர்த்து துவைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், டெய்லி உங்கள் துணியை துவைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி டெய்லி படிச்சிடணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நல்லா மேக்ஸ் போடுவேன், மற்ற சப்ஜெக்ட்லாம் தரவாக வச்சுருப்பேன். அப்போ நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க, நல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிம்பாங்க. நமக்கு தான் மந்த்லி மேகசினில் வரும். அப்போ நாங்கள் படிக்கும் மந்த்லி மேகசின், மந்த்லி மேகசினில் வருமா அதை எடுத்து படிச்சுக்கணும், ஏன் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணேன் எனக்கு அப்படி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது தான் படித்தேன், அது பெரிய தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் தைரியமாக பேசலாம், எந்த மேட்டர்னாலும் எலிமினேஷன் பவர் கிடைக்கும். ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தம்னாக்கன்னா எலிமினேஷன் பவர் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது, டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுதான் நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுப்போம். டிஎன்ஏன்னு ஒரு டாபிக் போடுவோம், நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு டாபிக் போடுவோம், டெய்லி 5 க்வெஸ்சன் சொல்லி ஒரு டாபிக் போடுவோம். இந்த டெய்லி 5 க்வெஸ்சன் அவங்க போடுற டாப்பிக்கே இப்போ நம்ம வந்து ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி பிரித்து இந்த மாதத்துலேருந்து போடணும் கூட, அதோடய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸை ஃபஸ்ட்டு டிகோடிங் பண்ணுறோம். சிலபஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கான், சிலபஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருக்கான், பாலிட்டின்னு சொல்லி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கான், ஜாக்ரபின்னு ஒரு சிலபஸ் கொடுக்கான், சயின்ஸ்னு ஒரு சிலபஸ் கொடுக்கான், எக்கனாமின்னு கொடுக்குறான். நெக்ஸ்ட் கட்டத்தில் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லி கொடுத்துட்டான். ப்ராமினன்ட் பர்சனாலிட்டின்னு ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், பிலாசபி அப்படின்னு கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு சிலபஸை வார்ம் அப் பண்ணணும். அது நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கணும்னா ப்ரிலிம்ஸ் சிலபஸை நல்லா வார்ம் அப் பண்ணி மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும். மெயின்ஸ் படிக்கணும்னா மெயின் சிலபஸை மனசுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும். ஆஸ் பர் சிலபஸ் படி தான் நம்ம க்வெஸ்சன் கேட்பாங்க. சிலபஸ் விட்டு தாண்டிடக்கூடாது, சும்மா எடுத்தோம் கவுத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சிலபஸ் நல்லா வார்ம் அப் பண்ணணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதத்துலேருந்து நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் எம்சிக்யூ பேட்டர்னில் டெஸ்ட்டுமே போட்டு பாருங்கள். ஏன்னா சிலபஸ் படி போடுறோம். சிலபஸை பற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு கொடுக்காங்க, வரலாறுன்னு கொடுத்துட்டாங்க. வரலாறுல முதல்ல நமக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. அப்போ டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு இயரை கேட்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம மில்லட் இயருங்கோ 2023 இயரை கேட்கலாம். ஒரு டேட்டை கேட்கலாம். இப்போ ஆகஸ்ட் மாதம்னு வச்சுருங்களேன், ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு அணுகுண்டு போட்டாங்க கிரோஷிமாவில், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒரு நாகசாகியில் அணுகுண்டு போட்டாங்க. அப்போ வந்து குள்ள மனிதர் கொழுப்பு மனிதன் சொல்லி பேர் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ் டேட்டை வச்சு கேட்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்போர்ட்ஸ் டே வந்திருக்கும், அந்த டேஸை ஃபுல்லாக கேட்கலாம். ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கும், ஈவெண்ட்டை வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். பரவாயில்ல, சில ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில இதை பற்றி கொண்டாடுவாங்க, 100 வருஷம் 50 வருஷம் சொல்லி கொண்டாடுவாங்க, அதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் லேட்டஸ்ட் டைரி ஈவெண்ட். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வைக்கம் போராட்டம் வந்து 100 வருஷம் போயிட்டுருக்குது, அதை க்வெஸ்சனாக கேட்கலாம். கலைஞருக்கு பார்த்திங்கன்னா 100 வருஷம் போயிட்டுருக்குது, அதை க்வெஸ்சனாக கேட்கலாம். இது எல்லாமே நமக்கு எதில் வருங்கன்னா லேட்டஸ்ட் டைரி ஈவெண்ட். இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியாவுக்கு உள்ளது, இது தமிழ்நாடுக்கு உள்ளது, இது வேர்ல்டுக்குள்ளதுன்னு அவன் கொடுக்கல. அவன் வந்து டைரெக்டாக ஓவராலாக கொடுத்துருக்கான் லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட். அப்போ நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இந்தியா லெவலில் என்ன முக்கியத்துவம் இருக்குது, வேர்ல்டு லெவலில் என்ன முக்கியத்துவம், தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ முக்கியத்துவம். அடுத்தது நேஷனல் சிம்பிள், நம்ம தேசிய கொடி என்ன, தேசிய மிருகம் என்ன, இதெல்லாம் படித்து வச்சுருப்போம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இது அப்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் புது பாராளுமன்றம் கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் லோக்சபா பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா மயில்மே வச்சுருக்காங்க, தேசிய பறவை. மேலே உள்ள ஃப்ளோர் பார்த்திங்க, மேலே ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இதை பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாதிரி வச்சுருக்காங்க, தேசிய மலர். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேஷனல் ட்ரீ வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நேஷனல் சிம்பிளில் ஏதாட்டும் கொண்டு வர்றாங்களா, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்கன்னு. அது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 28 மாநிலம்,
எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது. அப்போ ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்னு பார்க்கும்போது மணிப்பூர் ஸ்டேட் இருக்குது. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான் மணிப்பூருடைய ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது, மணிப்பூருடைய சிஎம் யார், மணிப்பூருடைய கேபிட்டல் என்ன, மணிப்பூருடைய கவர்னர் யார், அங்கே குகியின மக்களுக்கும் மைத்தியின மக்களுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அது சம்மந்தமாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக நம்ம படித்து வச்சுக்கணும். அப்போ மாதத்துக்கு ஒரு ஸ்டேட் நம்ம எடுத்துக்கலாம். ஜம்மு காஷ்மீர் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஜம்மு காஷ்மீர் என்ன ஸ்டேட்டஸ் ஆகுது, அக்டோபர் 31 பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டேட்டஸ் மாற்றி விட்டாங்க 2019. அப்போ அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதை எடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூட பார்க்கணும். அடுத்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், இதான் முக்கியமானது. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர வேண்டியதான். ஒருத்தன் வந்து ஃபஸ்ட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தானுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஃபஸ்ட்டு உமன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க செக்ரட்டரியாக, அப்போ வந்து எமினன்ட் பர்சனாலிட்டி. அப்போ இந்த ஃபஸ்ட்டுங்கிறது சூப்பர் ரெட்டிஸ்பாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான. இப்போ வந்து வேர்ல்டு பேங்குடைய தலைவர் வந்து ஒரு எத்னிக் இந்தியனை போட்டிருக்காங்க எமினன்ட் பர்சனாலிட்டி. அப்போ யூகேயுடைய பிரைம் மினிஸ்டர் சுனாக் அவர் வந்து ஒரு எமினன்ட் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி வேர்ல்டு லெவலில், இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் முக்கியமான பர்சனாலிட்டி யார் பார்க்குறோம், எமினன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேசஸ், முக்கியமான பிளேசஸ். இப்போ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது, ஒரு பிளேசஸ். இந்தியா லெவலில் பார்க்கும்போது மணிப்பூரில் வார் போய்ட்டுருக்கு, ஏன்னா அது ஒரு பிளேசஸ். தமிழ்நாடு லெவலில் ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டுருவாங்க பிளேசஸ். இந்த பிளேசஸ்ங்கிற நியூஸ் நிறைய இடத்துல வந்துருக்கும். கேரளாக்காரங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருப்பாங்க பிளேசஸ். அப்போ வந்து இந்த இடம் தான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கொஸ்டின் கவர் பண்ணுற இடம். அப்போ எமினன்ட் பர்சனாலிட்டின்னா பர்சன் இன் நியூஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிடலாம், ஏன்னா முக்கியமான அவார்டு வாங்குறவங்க எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே உள்ள கொண்டுலாம். பிளேசஸ்னால் ஒரு இடத்துல எர்த் குயேக் வந்திருக்கும், சுனாமி வந்திருக்கும், எல்லாத்தையுமே எல்லா இதுவுமே நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்த ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ்னு சொல்லும்போது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுடைய பிரக்யானந்தா செஸ்ஸு, செஸ்ஸில் வந்து அதை கேட்கலாம், எங்கே நடந்தது, என்ன நடந்தது, எல்லாத்தையும் எங்கே நடந்ததுன்னு கேட்டால் பிளேசஸில் போயிடும். யார் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பெர்சனாலிட்டி போயிடும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கேட்கலாம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக கொண்டு வரும். அப்போ குகைஸை பற்றி கேட்கலாம். அப்புறம் நீராஜ் சோப்ரா இந்த வருஷம் ஃபுல்லாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா ஈட்டி இருதல். அப்போ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு வேர்ல்டு லெவலில் முக்கியமான கேம், இந்தியா லெவலில் ஒரு முக்கியமான கேம், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கவர் பண்ணணும், முக்கியமானது. அடுத்து புக்ஸ் அண்ட் அதர்ஸ். அப்போ ஒரு புக்ஸ் அண்ட் அதர்ஸ் நிறைய பேர் எழுதிட்டுருப்பாங்க, அதெல்லாம் படிச்சிடக்கூடாது. ஒரு புக்கு வந்து ஒரு வந்து ஒரு டிஸ்பியூட் ஆகணும், ஒரு பிரச்சனை ஆகணும், அதில் எழுதிருக்க தப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குழப்பம் வரணும் அப்போ கேட்பாங்க. அல்லது ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, இப்போ சசி தரூர் வந்து டாக்டர் அம்பேத்கர் வச்சு ஒரு புக் எழுதிருக்க கேட்கலாம். அப்போ ஃபேமஸ் பர்சனாலிட்டி எழுதுகிற புக்கு வந்து கேட்கலாம். அப்போ புக்ஸ் அண்ட் அதர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறோம். இது எல்லாமே கிஸ்டிங்கிற சிலபஸில் நம்ம 1A கொடுத்துட்டு லேட்டஸ்ட் டைரின்னு வச்சுருக்கோம், 1B நேஷனல் சிம்பிள்னு வச்சுருக்கோம், 1C நான் தான் படிச்சிருக்கேன் இது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்னு வச்சுக்கலாம், 1D எமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிளேசஸ்னு வச்சுருக்கோம், 1Eங்கிறது ஸ்போர்ட்ஸு, 1Fங்கிறது புக்ஸ் அண்ட் அதர்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாலிட்டி. பாலிட்டி நான் 3 படிச்சிருக்கேன், 2A, 2B, 2Cன்னு படிச்சிருக்கேன். 2Aங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்போ வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இப்போ நேஷனல் பார்ட்டியாக இணைஞ்சிருக்காங்க. இப்போ இந்தியாவில் எத்தனை நேஷனல் பார்ட்டி இருக்குது, அப்புறம் ஸ்டேட் ரீஜினல் பார்ட்டி எல்லாம் பார்ட்டி இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய முக்கியமான ஸ்கீம்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு வரும். பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்மளை பொறுத்திருக்கோம்னா டிமோக்ராட்டிக், நம்ம வந்து ஜனநாயக நாடு. அப்போ வந்து ஜனநாயகம் தான் நம்மளுக்கு, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், எல்லாமே நம்ம தான். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜனநாயகத்துக்கு என்ன தேவை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு ஆட்டம் தேர்தல் வைக்கணும். அப்போ என்ன நம்மளே டைரெக்டாக வந்து எம்எல்ஏ எம்பிக்கு ஓட்டு போடுறோம், அவங்க நம்ம சார்பாக பார்லிமெண்ட்டுக்கு சட்டமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம இதில் எப்படி இருக்குது. அடுத்து பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவனே நமக்கு என்ன வரணும், ஆக்ட்டு, கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ட் கொண்டு வராங்க, நிறைய ஆக்ட் கொண்டு வராங்க, கவர்மெண்ட் என்னென்ன பாலிசி கொண்டு வராங்க, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, இதான் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆக்ட்டு பாலிசி தமிழில் பார்த்திங்கன்னா கொள்கை திட்டம் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன ஓரியன்டட் ப்ரோக்ராம் கொண்டு வராங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்க, இப்போ மகளிர் உரிமைத்தொகை திட்டம் தமிழ்நாடு கொண்டு வராங்க, மத்திய அரசில் என்ன திட்டம் கொண்டு வராங்க, உதான் ஸ்கீம் கொண்டு வராங்க, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க, இதான் நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருந்த இருக்கும். இதெல்லாம் நம்ம அதில் தான் கொண்டு வரோம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், அதில் என்ன முரண்பாடு இருக்குது. இப்போ ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு ஜாமா வந்து அரிசி கொடுக்காங்க, கோதுமை கொடுக்காங்க, அதில் என்னென்ன முரண்பாடுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு முரண்பாடு வந்துச்சு, ஏன்னா அப்போ வந்து இவங்க இவ்வளோ இது நான் அரிசி நான் கொடுக்குன்னு சொன்னோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை வந்து பேன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. அப்போ அதில் என்ன முரண்பாடு, அதெல்லாம் நம்ம தெளிவாக படிச்சுக்கிடணும். அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி பார்த்துக்கிட்டோம். அடுத்து பப்ளிக் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம், வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாக்ரஃபி. ஜாக்ரஃபியில் என்ன கொடுக்காங்கன்னா ஜாக்ரஃபிக்கு லேண்ட்மார்க் அப்படிங்காங்க. அப்போ வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டியை கொண்டு வந்து அரிடாப்பட்டியில் கொண்டு வராங்க, அப்போ அது ஒரு லேண்ட்மார்க்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு
ஜியோ ஹெரிடேஜ் சென்டர் மேகாலயாவில் கொண்டு வராங்க. அப்போ அது ஒரு ட்ரேட்மார்க்கு, அது லேண்ட்மார்க்கு. அப்போ இந்த மாதிரி இப்போ ஜோசிமத்துன்னு ஒரு நகரம் உத்தரகாண்டில் வந்து முங்கிச்சு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா லேண்ட் சிங்க் அப்படிம்பாங்க லேண்ட். அப்போ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மணாலி ஃபுல்லாக லேண்ட் ஸ்லைடு, ஏன்னா லேண்ட் ஸ்லைடு நடந்திருக்கு, அது ஒரு லேண்ட்மார்க்கு. ஒரு இடத்துல சுனாமி வரலாம் ஒரு லேண்ட்மார்க்கு, ஒரு டிசாஸ்டர் ஏதாவது நடக்கலாம் லேண்ட்மார்க்கு, ஒரு சைக்ளோன் அஃபெக்ட் ஆகுது லேண்ட்மார்க்கு. இந்த லேண்ட்மார்க்கை ஃபுல்லாக படிக்கணும் ஜாக்கிரபியை பொறுத்த வரைக்கும், ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்காங்க. இப்போ எக்கனாமின்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னா ரிசர்வ் பேங்க் என்னெல்லாம் பண்ணது அப்படின்னு வாட்ச் பண்ணணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணுறோம், நிதி ஆயோக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வாட்ச் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு, பாவர்ட்டி இண்டெக்ஸ் நம்ம எத்தனை எடுத்துருக்கோம், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரோம். டேக்ஸபிள் டைப்பில் ஜிஎஸ்டி இன்கம் வந்து கூட்டிகிட்டு இருக்குங்க, அப்போ டேக்ஸபிளை பற்றி படிக்கிறோம். வேர்ல்டு லெவலில் எந்த யாராவது ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிக்கிறோம். இது போக நம்ம என்னென்னா இந்தியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் எக்கனாமிக் கண்ட்ரியாக இருக்குது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது. ஃபிஃப்த் பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாக இருக்குது, பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. அப்போ வந்து சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸுங்காங்க, சமூக பொருளாதார சிக்கல்கள் என்ன இருக்குன்னா, நம்ம நாட்டில் தான் பெரிய பணக்காரர் இருப்போம், அதே நேரத்தில் கீழே ஏழையும் இருப்பாங்க. அப்போ அந்த பொருளாதார சிக்கலை கலையிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸு, சயின்ஸுன்னு பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிடுவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா என்ன, ஐஎஸ்ஆர்ஓ. இந்த வருஷம் உறுதியாக கொஸ்டின் இருக்கும், எந்த பரீட்சை எழுதினாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், சந்திரயான் 3 வச்சு தெளிவாக படிச்சுக்கிடணும். 3 எப்போ லான்ச் பண்ணாங்க, அதனுடைய டைரக்டர் யார், பிரகையா, எல்லாத்தையுமே, ரோவர்னா என்ன, லேண்டர்னா என்ன, உள்ளேருந்து என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கணும். அதுபோக நமக்கு ஆதித்யா எல்லுன்னு அனுப்பியிருக்காங்க, அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ககன்யான் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது, அப்போ ககன்யான் ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஐஎஸ்ஆர்ஓ, ஐஎஸ்ஆர்ஓ படிக்கிற மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய நாசாவை பற்றி படிச்சுக்கிடணும். அப்போ டிஆர்டிஓ டிஃபென்ஸ் உள்ள இதை பற்றி படிக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்புறம் ஏதாவது மருந்து கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது முக்கியமான மருந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ சயின்ஸ் சம்மந்தமாக எதான எதானு இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கடுகுக்கு இது கொண்டு வந்திருக்காங்க, அப்போ தாரா கடுகுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஏதாவது புதுசாக என்னென்ன இன்வென்ஷன் பண்ணுறாங்களோ அவன் கொடுக்குறான், லேட்டஸ்ட் இன்வென்ஷன் தான் கொடுக்குறான் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புதுசாக என்ன கண்டுபிடிக்காங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், அதை நம்ம கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்காங்க, எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடணும். அப்போ இது ஒரு முக்கியமான போர்ஷன். அடுத்ததுக்கு என்ன கொடுக்காங்கன்னா, இதான் கடைசி போர்ஷன் 6, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி, முக்கியமான பர்சனாலிட்டி. இதில் என்ன ஆர்ட்ஸு, ஆர்ட்ஸுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன டான்ஸஸில் பெரிய ஆளாக இருக்கலாம், இறந்துருக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ட் கலையில் முக்கியமான ஆளுக்க. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அவார்டு கொடுக்குறாங்க, அதான் இங்கே தான் வரும், நேஷ்னல் ஃபிலிம் என்ன வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ இது எல்லாமே இங்கே வரக்கூடியதான். அப்புறம் சயின்ஸு, சயின்ஸுன்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா இந்த நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க, புதுசாக இன்வென்ஷன் கண்டுபிடிச்சாங்க, அந்த பர்சனாலிட்டி, முக்கியமான பர்சனாலிட்டி பார்க்குறோம். லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஞானபித் அவார்டு வாங்குறது, லிட்ரேச்சர் நோபல் ப்ரைஸில் லிட்ரேச்சர் அவார்டு வாங்குறது, பிறகு பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் கொடுக்கக்கூடிய முக்கியமான சரஸ்வதி சம்மன் அவார்டு, இது எல்லாம் லிட்ரேச்சரில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாகித்ய அகாடமி இளவங்க, அப்போ பிலாசபி தத்துவம் அவங்க கொடுத்துருவான், ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இன் ஆர்ட்ஸு சயின்ஸு லிட்ரேச்சர் பிலாசபி அப்படிங்க. அப்போ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு 6 உடச்சிருக்கோம். அடிக்கடி இதை பார்க்கும்போது நமக்கு அந்த சிலபஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிஞ்சிடும். ஆஸ் பர் சிலபஸ் படி படிக்கும்போது நியூஸ் பேப்பர் ஒரு 20-30 நிமிஷத்தில் முடிச்சிக்கலாம். மொதல் ஸ்டார்டிங் 1 மந்த் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொட்டீனாக தெரிஞ்சிடும், சில நாள்லாம் கொஸ்டினே இருக்காது. அப்போ நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த ஆகஸ்ட் மந்த் நடந்ததில் நம்ம டெய்லி ஒரு 5 கொஸ்டின் எடுக்கிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஆஸ் பர் சிலபஸ் படி பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிப்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்து கொண்டு போயிடணும். அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நல்லா அழுத்தம் கொடுக்கணும், தெளிவாக படிங்க. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து பரபரப்பாக நியூஸ் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் அடிபட ஆரம்பிச்சிட்டு, அப்போ வந்து கால் ஃபர் வந்து கண்டிப்பாக வரும். எப்போ வந்தாலும் நம்ம வந்து தயார் நிலையில் இருக்கணும், அதுக்காண்டி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியத்துவம் எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னா, மேக்ஸ் ரெகுலராக பார்க்கணும், பாலிட்டி ரெகுலராக பார்க்கணும், ஹிஸ்ட்ரி ரெகுலராக பார்க்குறோம். ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது ஐஎன்எம் இந்தியன் கல்ச்சர் யூனிட் 8 வந்துடும், அதுபோக நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, கரண்ட் அஃபேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிடும்.